ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை பார்க்குறது முதல் முறையாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் வீடியோஸ் போடுறோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா தினேஷ். நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சூப்பர்வைசராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு படிப்பு இல்லை, இருந்தாலும் எனக்கு சூப்பர்வைசர் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு அனுபவம் சில இடத்துல நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து சில பதவிகளை நம்மளுக்கு கொடுக்கும், அந்த மாதிரி தான். நான் படித்தது வந்து 8th தான் படிச்சிருந்தேன். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து வீட்லேயே வந்து பைக்கெலாம் ரிப்பேர் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு உதவியாக இருப்பேன், ஏன்னா ரொம்ப வீட்டில் வருமே ரெண்டு அக்கா எனக்கு அப்படிங்கிறதுனால. அப்பாவும் பெருசாக ஒன்றும் வருமானம் கிடையாது. அம்மா வந்து ஒரு இதில் சாப்பிட்ற ஒரு ஹோட்டலில் வந்து அந்த பிளேட்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அக்காவும் வந்து ஒரு கம்பெனியில் வந்து இந்த ஹவுஸ் க்ளீனிங் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் அவங்களாம் இப்படி இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கவலையாகி எனக்கே ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், மனசு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அதனால் நானும் வந்து சரி நம்மளும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட வந்து வீட்லேயே அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தேன் ஒரு 3-4 வருஷம். அதுக்கப்புறம் அப்பா வந்து தவற ஒரு சுச்சுவேஷன் வர்ற நேரத்தில் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரி நம்ம இப்படி இருந்தால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாவும் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி மனசு கவலையாயிட்டு நம்ம தான் ஏதாச்சும் பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமை. சரி ஏதாச்சும் நம்ம பண்ணி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சரி நம்ம வந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எங்கள் மாமாவோட சரி நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், ஏதாச்சும் வேலை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் போயிட்டு இருந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து சும்மா தெரிஞ்ச ஒரு மாமா வந்து முன்னாடியிலேருந்து அப்பாவோட பழக்க வழக்கம் அவர் தான் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு உதவினா எங்கள் வீட்டுக்கு செய்வார் பண்ணுவார் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தார். அவர் தான் எனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். அவர் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார். அவரோட ஆட்டோவில் தான் வந்து அக்கா அம்மா எல்லாருமே வேலைக்கு போவாங்க. அப்போ வந்து அப்பா தவறினதுக்கப்புறம் வந்து எங்கள் குடும்பம் என்ன மாதிரின ஒரு சூழ்நிலை இருக்குன்ட்டு அவருக்கு தெரிய வந்துச்சு. அம்மா வந்து அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியாத ஒரு சூழ்நிலையில் தான் வந்து சரி அம்மா வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஈவினிங் 6 மணி இருக்கும் போனேன். எனக்கு போக பிடிக்கலை தான், ஏன்னா அப்பாவுக்கு இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு யாரையுமே ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்த மாதிரி மனசு ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு தயங்கிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போனேன். போனதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா பேசுவாங்க அந்த மாமி. அவங்க வந்து ஏன்டா வெளியிலே நிற்கிறேன், என்ன விஷயமா உள்ளரவா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி மாமா வர சொல்லியிருந்தாங்களா அப்படின்னதுக்கு அந்த வரட்டும் வரட்டும் கடைக்கு போயிருக்காரா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார் நீ உட்கார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்களை மாதிரி ஃபேமிலி தான், மிடில் கிளாஸ் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுறவங்க தான். ஆனால் அவங்க பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வச்சார். அவர் ஆட்டோ ஓட்டி அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சார். அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருந்துச்சு. அந்த பையனும் வந்து ஸ்கூல் 12th நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தான். நல்ல ஒரு ஃபேமிலி. அவங்களோட வந்து மாமியோட குடும்பத்திலேருந்து அவருக்கு கொஞ்சம் உதவி, ஆனால் அம்மா குடும்பத்திலேருந்து எங்களுக்கு யாரும் உதவி பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை அந்தளவுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சரி நம்ம வந்து ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமா வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் அவர் பார்த்தேன். அவர் சொன்னார், அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்கடா இந்த மாதிரி அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. உனக்கும் ஒன்றும் சரியான ஒரு வேலை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன பண்ணுறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா, ஒரு வழியுமே எனக்குமே தெரியாதான் இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது. அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையிலையும் பெருசாக ஒன்றும் வருமானம் இல்லை. அக்காவும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, அக்காவெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இந்த வேலையிலேருந்து கண்டிப்பாக என்னால் வந்து அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு தெரியல மாமா, ரொம்ப ஒரு மன உளைச்சலில் தான் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டான். சரி உனக்கு ஏதாச்சும் நான் வேலை ஏற்பாடு பண்ணால் நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னு கேட்டதுக்கு, உண்மையாக தான்டா, நான் வந்து தெரிஞ்ச இடத்துல 2-3 இடத்துல கடைகளில் வேலைக்கு சொல்லியிருக்காங்க, உனக்கு 10,000 மேலே சம்பளம் கிடைக்கும். உனக்கு அதிலே இருந்தேன்னா கூட உனக்கு வேறு ஏதாச்சும் வேலை கிடச்சிச்சின்னா அப்புறம் நீ மாறிக்கலாம். இப்போதைக்கு உனக்கு அந்த வருமானம் ரொம்ப பரவாயில்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்
ரொம்ப சந்தோஷமாம்மா. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு அந்த வேலையை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படியாச்சும். உங்களுக்கே தெரியும், அம்மா வீட்டு பக்கமும் யாரும் எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, அப்பா வீட்டு பக்கமும் சப்போர்ட் இல்லை, யாருமே வந்து உதவின்னு இப்போ நம்ம கேட்டோன்னே எல்லாமே வந்து எல்லாம் விலகிட்டாங்க. அப்பா வந்து அப்போ எல்லாருக்குமே அண்ணந்தம்பிங்களுக்கெல்லாம் செஞ்சார், இப்போ நாங்கள் கஷ்டப்படுற காலத்தில் யாருமே எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதெல்லாம் விடுறா, எல்லாம் சொந்தக்காரவங்களாம் அப்படி தாண்டா இருப்பாங்க, அதெல்லாம் நீ யோசிக்காத. இப்போ நான்லாம் வந்து யாரை நம்பி போயிட்டுருக்கேன் சொல்லு. நானும் உங்கள் மாமியும் காதல் திருமணம் தான் பண்ணோம், இப்போ வந்து 20 வருஷம் ஆகும்போது. நாங்கள் எந்த அண்ணன் தம்பி எதிர்பார்த்துருந்தேன், ஏதோ வந்து எனக்குன்னு வந்து ஒரு முயற்சியிலேருந்து ஏதோ ஒரு ஆட்டோ ஓட்டி ஏதோ ஒரு டிரைவிங் தெரியறதுனால ஆட்டோ வாங்கி வாடகைக்கு ஓட்டினேன். இப்போ சொந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஏதோ குடும்பத்தை என்ன நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் வந்து சொந்தக்காரவங்க பண்ணுவாங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இல்லை, அதனால் நீ அதெல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் நீ வந்து விட்டுரு. உன்னால் என்ன முடியுதோ அதை நீ செய், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நீ அப்பா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீ அதை யோசிச்சுக்கிட்டு இருக்காத, உன்னால் முடிஞ்ச அளவு முயற்சியை செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம், சரி சரி மாமா, நீங்கள் என்னென்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து நாளைக்கு நான் வரேன் எனக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த ஒரு பகுதியில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.